இதுவரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு டேஸ்ட்ல சிக்கன் கறி செஞ்சு சாப்பிடணும்னா கண்டிப்பா இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் இருக்கும் கண்டிப்பாக. ஆனாலும் சிக்கன் வந்து அதிக பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதுமே சிக்கன் தான். சிக்கனில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நாம் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கெல்லாம் போனோம்னா ஒரு கிரேவி வந்து வாங்கி சாப்பிடுவோம். அதை பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கிரேவி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கன் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ இதை வதக்கிடலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சிக்கன், அதையே தண்ணியோடவே இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மேலே தூவிட்டு கிளறி விட்டுறலாம். உப்பெல்லாம் நம்ம இதில் போட தேவையில்லை, ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு வேண்டாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப ட்ரையாக வதக்க தேவையில்லை. இது வந்து நம்ம சாதத்துலேயோ இல்லை சப்பாத்தி இட்லி தோசையிலையோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அருமையான ஒரு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.